Hi friends, welcome to Sathanalifestyle. இனிக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்துட்டு மீன் வித்துட்டு வராங்க. எப்பவும் கடல் மீன் தான் வாங்கி சாப்பிடுவோம். மீன் சீசன் வந்துட்டு மா தண்ணி என்னன்னதனமா வரும். தண்ணி வந்து ஆத்துல வரலன்னா வந்து பாத்தீங்கன்னா மீன் கிடைக்கும். அதனால வந்துட்டு இங்க அங்க போய் தான் வாங்கணும் அப்படின்ல. நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டு வலையில வித்துட்டு வருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட வாங்கின மீன் தான் இது. அந்த வலை கொண்டு வந்தாங்களாம்மா, இது மாதிரி கொண்டு வருவாங்க. அதுல வந்து நாங்க வந்து வாங்கினோம். அதுல வாங்கின மீன் தான் வந்துட்டு ஜிலேபி மீன். இதுங்க காட்டுறேன், இங்கே பாருங்க, ஜிலேபி மீன். இது வந்துட்டு வாங்கினோன்னா சரி, எதா எப்போவுமே ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா இது செய்யலாம் அது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கோம். அந்த பொருளை செய்யணும்னு நினைக்கும் போது டக்குன்னு வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறி ஆயிருமா, அப்புறம் இது செய்யலாம் அது செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருப்போம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு சிக்கனில் தான் வந்து தந்தூரி போட்டிருப்போம். சரி, ஃபஸ்ட் டைமாக வந்து ஃபிஷ்ஷில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் தந்தூரி தான் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லாமே வந்து இதே மாதிரி சைஸில் இருக்குது. உங்ககிட்ட நான் காட்டுறேன், இந்த மீனில் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபிஷ் தந்தூரி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மீன் நான் வந்து கொஞ்சம் குழம்பு வச்சது 200 ரூபாய்க்கு வாங்கினோம். குழம்பு வச்சது போக மீதி வந்து நான் வந்து வறுவலுக்கு இந்த இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். நல்லா வந்து கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை நம்ம வந்து மசாலா நம்ம போடுற மசாலா எல்லாமே ஃபுல்லாக மீனுக்குள்ளே வந்து சொதறினா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கத்தியில் கட் பண்ணேன், ஏன் தெரில கட் பண்ணல, அதனால் வேறு கத்தி எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வந்து மீனை இப்படி கீறி விட்டோம்னா அப்போ தான் மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு எல்லா மீனையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா மீனையும் எடுத்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து இவ்வளோ பெரிய ஒரு மீன் இருந்துச்சு, அதை நான் கவனிக்கவே இல்லை. அதனால் அதையும் எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் கழுவி வச்சுருக்கோமோ, சின்ன சின்ன மீனாக தான் கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து சொன்னேன். கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு கடைசியில் நல்லா பெரிய மீனே இருக்கு. நம்மளும் நல்லா அப்படி ஸ்லைஸாக கட் பண்ணேன். வீடியோ காட்டாத வரைக்கும் இந்த கத்தி நல்லா அறுத்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக இப்போ வந்து நல்லா அறுக்குது. மீன் எல்லாமே கழுவிட்டு கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா போட்டு நல்லா 1 மணி நேரமாக நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு நான் அபாட் போட்டுட்டு இருந்துட்டேன். அதனால தான் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 லெமனை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவுன்னு எவ்வளோ, நான் எவ்வளோ மீன் எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு. அப்புறம் நாளைக்கு அவங்க 4 மீன் வச்சுருப்பாங்கள்ல, அப்போ 4 மீனுக்கு எவ்வளோ எடுத்துப்பாங்களா. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை வந்து தண்ணி சேர்க்காம நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தள்ளி விட்டேன். இந்த மாதிரி வந்து மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சைடில் வச்சுட்டு இப்போ நான் வந்து மீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரிய மீனுக்கு அப்ளை பண்ணலாம். நல்லா மசாலா எல்லாம் அந்த ஓட்டை வழியாக போகிற அளவுக்கு நல்லா வந்து வச்சுட்டுலாம். இதில் வந்து மண்டை வேக வச்சோம்னா மண்டை மெண்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மண்டை என்னை வந்து ஊன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா ஃபுல்லாக மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இந்த வயிற்றை திறந்து இது வயிற்று கொடுங்கன்னா அதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீன்லேயும் வந்து போட்டாச்சு. இப்போ இதை வந்து தனித்தனியாக வச்சு கொஞ்சம் நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து கறிக்கொட்டையை ரெடி பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம்.
மசாலா வந்துட்டு ஊறிட்டுருக்கு, அதுக்குள்ளே நம்ம வந்து கறிக்கொட்டையில் வந்து நெருப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அம்மா வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து சாயங்காலமாக தான் சமைக்கிறாங்க. முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு நான் வந்து மீன் வறுவல் செய்ய போகிறேன். அதனால் பெரியங்கா வந்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சிட்ருக்கா. இப்போ வந்து எல்லோரும் இங்கே உட்காந்து நாங்கள் அந்த மீனை வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். நல்லா ஊறிடுச்சு, இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆனால் வந்து நெருப்பு வந்து நல்லா மூட்டியாச்சு. அம்மா திரும்பி கறி கொட்டை இது போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம மூணு மீன் மட்டும் வச்சுக்கலாம். மூணு மீன் வச்சுக்கலாமா? வச்சு பாரு, என்ன எக்ஸ்ட்ரா கூட வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மீன், அப்புறம் சின்ன மீன். இப்போ மூணு மீன் வைக்கணுமா? மூணு மீன் குட்டியாக இருந்தாங்க, இடையில வச்சு விடுவேன். எப்படி சொல்லிருக்கா? குட்டி மீன். ஓகே, இங்கிட்ட வைக்கலாம் போலயே. ஆமாம், வச்சுட்டா சீக்கிரம் ரெண்டு இதெல்லாம் முடிச்சிடலாம்ல. இது மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் நல்லா மூடி வாங்க போய் கறிக்கட்டையில் தீ மூட்டலாம். ஆனால் எல்லாமே வந்து காஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து கட்டை கொஞ்சம் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் வந்து எடுத்தாச்சு. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நேரம் விசிறி விட்டு அப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா தெரியுது. நல்லா வந்து கொஞ்சம் விசிறிக்கிட்டே இருக்கும். அனல் கொஞ்சம் ஜாஸ்தி வரதுனால கொஞ்சம் சீக்கிரம் மீன் வெந்த வாசனை இருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக பரட்டி போடலாம். பரட்டி போட்டு எண்ணெய் ஊற்றலாமா? இல்லை, இப்போ இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி போடலாம். கண்டம்மா, இதில் வந்துட்டு லைட்டாக மீன் மேலே மட்டும் தெரிகிற மாதிரி எண்ணெய் ஊற்றலாம். அனல் நல்லா இருக்கவும் நல்லா ஹீட்டாக இருக்கும். உடனே வந்து மீன் வெந்துருச்சு. இப்போ இது வந்து நம்ம பரட்டி போட்டு எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் ஃபோஸில் விசிறிக்கிட்டே இருந்தனால நல்லா வெந்துருச்சு. கறி வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா கம்பி சூடாக இருக்குங்க. ஓப்பன் பண்ணுமா? இங்கே ஒரு மீன் பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. எப்படியா? இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு போலயே. ஊசில் வந்து வேகமாக அசுவசமாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதில் வந்து அரை லெமன் வந்து புளிஞ்சு விட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து சாப்பிட்டேன், சூப்பராக வந்துருக்கு. நல்லா இருந்திருக்கு. இந்த எலுமிச்சம்பழம் வச்சு சாப்பிட்டா அது இன்னும் டேஸ்டாக இருக்கு. இந்த தடவை வெங்காயம் வச்சு சாப்பிடணும்னு நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவனில் தான் செஞ்சுருக்கேன். இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீன் நல்லா உள்ளிருக்க வெந்திருக்கு, மசாலா நல்லா உள்ளுக்குல இருக்கு, உப்பு எல்லாமே சரியாக இருக்கு. லெமன் புளி சாப்பிடும்போது அப்படி இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஏன்னு எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நம்மளே சின்ன
ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை அப்பாய்க்கு ஒரு மீன் எடுத்து நான் கொடுத்துட்டேன், அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதனால் அப்பாய்க்கு கொடுத்துட்டு வந்தா வைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து போட்டோ எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடும்ன்றனால தான் நான் மீதி இருக்கிறத வந்து நான் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கல. இப்போ நான் அடுத்தது வந்து வச்சுட்டு போட்டுறேன். பை, வச்சுருவேன், அவ்வளோதான். ஆமாம்.